தமிழர்களின் பாரம்பரியமான ஆடிப்பெருக்கு திருவிழா இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது வேளாண்மைக்கு தேவையான நீரை வழங்கும் காவிரி தாயை வணங்கி நன்றி செலுத்தும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி கல்லணையிலிருந்து காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் கொள்ளிடம் ஆறுகளில் நீர் திறக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஆடிப்பெருக்கு விழா உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது பெண்களும் புதுமண தம்பதியரும் திருவையாறு காவிரி புஷ்ப மண்டப படித்துறைகளில் பழங்கள் காப்பரிசி காதோலை கருகமணி ஆகியவற்றை வைத்து வழிபாடு நடத்தினர் காவிரி ஆற்றில் நீரின் வேகம் அதிகமாக இருப்பதால் ஆற்றில் மக்கள் இறங்காமல் இருக்க தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளது காவல் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறை நகர பகுதியில் அமைந்துள்ள காவேரி கட்டம் பதினாறு தீர்த்த கிணறுகள் உள்ள புனித இடமாகும் காசிக்கு இணையாக கருதப்படும் இவ்விடத்தில் ஆடி முன்னிட்டு பக்தர்கள் காப்பரிசி கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமிட்டு வழிபாடு மேற்கொண்டனர் பின்னர் மஞ்சள் நூலினை கைகள் மற்றும் கழுத்தில் பெண்கள் கட்டிக்கொண்டு காவேரி தாயை வழிபட்டு சென்றனர் மேலும் துலாக்கட்ட தொட்டியில் நகராட்சி சார்பில் தண்ணீர் இறைத்து சேமிக்கப்பட்டு தற்காலிக ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஷவரில் பக்தர்கள் புனித நீராடினர் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட எல்லைப் பகுதிக்கு நீர் வந்தடையாததால் நகராட்சி சார்பில் தற்காலிக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வருடம் தோறும் காவிரி ஆற்றில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் இந்த வருடம் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாத காரணத்தால் வழக்கத்தை விட பக்தர்கள் கூட்டம் குறைந்து காணப்பட்டது ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் ஏராளமானோர் புனித நீராடினர் இந்த நன்னாளில் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி விவசாயிகள் விவசாய பணிகளை மேற்கொள்ளவும் வியாபாரிகள் புதிய தொழில் துவங்கவும் செய்கின்றனர் ஆடிப்பெருக்கையொட்டி இன்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் ஏராளமானோர் புனித நீராடி வழிபட்டனர் பின்னர் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள இருபத்தி இரண்டு புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினர் மேலும் தங்கள் நிலங்களில் விவசாய பணிகளை மேற்கொள்ள புனித நீரையும் அவர்கள் எடுத்துச் சென்றனர் ஒகேனக்கலில் மூன்று நாள் ஆடிப்பெருக்கு விழாவை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார் ஒகேனக்கல் ஆடிப்பெருக்கு விழாவானது இன்று தொடங்கி நான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நானூற்று ஓரு பயனாளிகளுக்கு எட்டு கோடியே பதிமூன்று லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி எட்டு ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட பல்துறை பணி விளக்க கண்காட்சி அரங்குகளை அமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார் இவ்விழாவிற்கு மாவட்ட தலைவர் திருமதி கி சாந்தி தலைமை வகித்தார் அரியலூர் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் ஆடிப்பெருக்கு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது ஆற்றின் கரையில் பொதுமக்கள் படையலிட்டு வழிபாடு நடத்தினர் புதுமண தம்பதியர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டு வழிபட்டனர் மேலும் பூ குங்குமம் வெற்றிலை பழம் உள்ளிட்ட மங்களப் பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து பெற்றோரிடம் ஆசி பெற்று தாலி மாற்றிக்கொண்டனர்